ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னி லோன் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் என்ன பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பிலார சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் டைரக்டர் எஸ் ஏ சினு அவர்கள், அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபு தேவா அப்படின்னு அப்படின்னார். அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுனா கொஞ்சம் மரியாதை குறைவே நினைப்போம், ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ் ஏ சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்கேன் நம்மதே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு. நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டரா 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டராப், ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டராப்பே டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90களில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகியும் இன்னும் எலும்பு வரல உடம்புல, அப்படியே இருக்குது. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழித்து ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது, ஃபேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸரும் கூட இப்போ இன்னைக்கு பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க பையெல்லாம் வரது ஈசிப்பாங்க. பிரபுதேவோட அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்த பேட்டரப்பில் கொஞ்சம் கூட குறையலை, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபுதேவா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து அப்படியே ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம்.
இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பா சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிரகதி மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர், ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட இப்படி ஒரு நல்ல மனசு இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார். இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்டர் ராஜீவ் பிள்ளை. எஸ் சார், முக்கியமான விட்டுட்டேன். டி இமான் சார், என்னை உதவி பிரபுதா மாஸ்டருக்கு ஏ ரமனோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான் சாரோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதே எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர் டி இமான் சார். அவர் அவருடைய பாடல் இசைனால் ரொம்ப ரசித்து கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். நன்றி. Thank you.